நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு முதல்ல நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரி ஆவியில வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நான் ஒரு ஸ்டீமர் வச்சு அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் சேர்த்திருக்கேன். இன்கேஸ் ஸ்டீமர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல கூட வச்சு இந்த மாதிரி ஆவியிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு பிரஸ் பண்ண உடனே இதுல இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா அழகா கழண்டு வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் நம்ம இந்த மாதிரி கழட்டி எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அது உள்ள சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை இது உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல நான் கரெக்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி, வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த நெல்லிக்காயில் பிடிக்கிற மாதிரி இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்துல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.